Hi friends, welcome to my channel. இன்னைக்கு chicken broccoli gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு இல்ல நாலு குழி எண்ணெய் விடுறேன். இதெல்லாம் நம்ம chicken வந்து 1 கிலோவும் broccoli 1 கிலோவும் எடுத்துறோம். அதுக்கு ஏத்த மாதிரி oil சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு நாலு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு பட்டை ஒரு துண்டு சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே இந்த சைஸ் வெங்காயம் நாலு கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா இத சேர்த்துடலாம் நல்லா வதக்கலாம் ஒரு 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கி குக்க ஆகட்டும் வெங்காயம் வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாலு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் 2 இலை புதினா இதையும் சேர்த்து நல்லா வதக்கு மூணு தக்காளியை சாப் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் குக்க ஆகட்டும் தக்காளி 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிலோ சிக்கனை ஏதோ சேர்த்துக்கலாம் சிக்கனை நல்லா மசாலாவோட நல்லா சேர்த்து கிளறி விட்டுடலாம் மசாலாவோட சிக்கன் நல்லா சேரணும் ஒரு 2 மினிட்ஸ் சிக்கன் நல்லா அப்படியே வதங்கட்டும் சிக்கன் வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா கலந்துருச்சு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு உப்பு தேவைன்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் தனியா மிளகாய் ரெண்டும் சேர்த்து தான் எப்போவுமே வச்சுருப்பேன் நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க நான் இப்போது 3 டீஸ்பூன்
மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சிக்கன் மசாலாவோட நல்லா சேர்ந்துருக்கு. ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறம் ப்ரோக்கோலி சேர்த்துக்கலாம். சிக்கன் வெந்துருச்சு, தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சோம், கரெக்டாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ப்ரோக்கோலியை சேர்த்துக்கலாம். ப்ரோக்கோலி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ப்ரோக்கோலி இதில் சேர்த்திங்கன்னா பசங்க விருப்பமாக சாப்பிட்ருவாங்க, தனியாக செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ப்ரோக்கோலி வெந்துருச்சு, ரொம்ப வேக வேண்டாம், இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இது கூட கரம் மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு பெப்பர் 1 ஸ்பூன், ஒரு 2 தேங்காய் துண்டும் ஒரு 4 முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுக்கிறேன், இதுவும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கிளறி சப்பாத்தி ரைஸ் இது கூட வேணாலும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கிளறி விட்டு ஒரு 1 மினிட் அப்படியே இருக்கட்டும். சிக்கன் ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி சாதம் எது கூட வேணாலும் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.